அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, 59 ருபீஸ்லேருந்து 599 வரலாம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் மீடியா பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கிறேன். ஓகே, ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து யாரில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ இதில் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்டரி இன்கம் வரதுக்கான சோர்சஸ் வந்து இதில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது, எனக்கு வந்து காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கைடன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு திருச்சியில் இருக்கீங்கன்னா, இப்போ திருச்சியில் இருக்கிறவங்க எனக்கு வந்து ஒரு வீடியோஸ் பார்க்குறாங்க, ஸோ அவங்களுக்கு டேரெக்டாக வந்து கைடன்ஸ் கொடுக்கணும், இல்லை ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வரும். ஸோ அதுக்கான ஒரு ஐடியா தான் இது. ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ பேசியிருந்தவங்களும் எனக்கு ஒரு மெசேஜ் வந்து போட்டு விடுங்க. ஸோ எப்படி பண்ணால் என்ன மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ மினிமம் வந்து ஒரு 3 மாதமாவது உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சனாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட டீட்டெயில்ஸ் முக்கியமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இப்போ வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ டவுன் ஆயிருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து வரதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது, ஸோ நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்னால தான் மெயினாக வந்து ரொம்ப டவுன் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா, அதே சமயம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு லாஸ்ட் வந்து 2021 என்ன நடந்திருக்கு அப்படின்றது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 2021 பிப்ரவரி மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து எந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து இப்போ டவுன் ஆயிருக்கு, 52,700 இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து டவுன் வந்து ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த 52,700 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து இருந்திருக்கு. ஆக்சுவலாக 58,000 வரலும் போயிட்டு 43,000 வரலும் டவுன் வந்து ஆயிருக்கு. சரிங்களா, ஆனால் நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 52,700 வரலும் போயிட்டு உங்களுக்கு திருப்பி 43,000 போயிட்டு திருப்பி வந்து அப்பாயிருக்கு. ஓகே, ஸோ அதிகபட்சம் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஒரு இந்த மந்த் எண்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 58,000 டாலர் வரலும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 58,000 டாலர் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா ஓரளவுக்கு நம்ம இப்போ வாங்கி வச்சுருக்க அமௌண்ட்டில் ஓரளவுக்கு சேல்ஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி டவுன் ஆகும்போது நம்ம வந்து வாங்கணும். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு எவ்வளோ நாள் இந்த கேப் பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து கிட்டத்தட்ட மே மாதம் ஏப்ரல் மாதம் வரலும் நடந்திருக்கு. அதிகபட்சம் ஒரு 4 மாதம் வந்து இந்த ஒரு அப்ட்ரெண்ட் நடந்திருக்கு. அந்த அப்ட்ரெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மாதத்துக்கு ஒரு நல்ல பீக் ஆகிருக்கு, திருப்பி அகெயின் வந்து டவுனாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ரேஞ்ச் இருக்கோ 43,000 டாலர், ஸோ அதுதான் இது போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து திருப்பியும் கண்டிப்பாக வந்து இந்த ரீச் ஆகுது, கண்டிப்பாக போகணும். 58,000 டாலர் போகணும், அதுக்கப்புறம் சின்ன ஒரு கண்டிப்பாக ஒரு டவுன் வரும். டவுன் வந்துட்டு தான் திருப்பி வந்து அப் ட்ரெண்ட் வந்து மாறும். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகி அப் ட்ரெண்ட் ஆகி மாறி வருதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி சேல்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதிகபட்சம் நான் நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எப்பப்பெல்லாம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வருதோ அப்பப்பெல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி டவுன் ஆகும்போது வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ 4 மாதம் இன்னும் இருக்குது. இந்த 4 மாதம் அதிகபட்சம் இதே 4 மாதம் தான் உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து வரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம அப்பப்போ வர ப்ராஃபிட் வந்து வெளியில் வந்து எடுத்துருக்கணும். ஓகே, ஸோ நமக்கு இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து 43,000 டாலரில் இருக்குது. ஏன்னா கண்டினியூவாக வந்து இந்த இடத்துல நிறைய சப்போர்ட்லாம் இருந்தது. ஓகே, அது எல்லா சப்போர்ட்டும் போக உங்களுக்கு 43,000 டாலர் தான் இப்போ தான் மெயின் சப்போர்ட்டில் இருக்குது. அதிகபட்சம் உங்களுக்கு டவுன் ஆனால் 43,000 டாலர் தான் ஆகும், அதுக்கு கீழே ஆகாது. அடுத்த மூமெண்ட் நமக்கு பெரிய அப் ட்ரெண்ட் வந்தால் எவ்வளோ வரலும் போகும் அப்படின்னா அதிகபட்சம் 58,000 டாலர் வரலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இப்போ கம்மியாக இருக்கிற டைமில் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது இப்போ எல்லாமே கம்மியான டைம். அதிகபட்சம் இப்போ 44,600, ஸோ 43,000 இந்த டாலர் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் பை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் அதிகபட்சம் ஒரு 15 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு கண்டிப்பாக, ஏன்னா இந்த கேப் உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் இந்த மூமெண்ட்லேருந்து, அதாவது சாரி எக்ஸாக்டாக இந்த மூமெண்ட்லேருந்து உங்களுக்கு இது ரீச் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் பீரியட் தான் இருக்குது. சரியா, அதே மாதிரி தான் ஒரு 15 நாள்ன்றது 20 நாள் அதிகபட்சம் நம்ம இன்னும் டைம் நம்ம கொடுத்து வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பாக வந்து ஒரு ரீச் வந்து இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வாரம் அந்த மாதிரி வெயிட் பண்ணோன்னா திருப்பி அகைன் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ பேனிக் ஆக வேணாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த அதிகமான ரேட் வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரேஞ்சில் இருக்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட் இருந்தால் போட்டு வைங்க. ஓகே, இல்லை என்கிட்ட வந்து ஆல்ரெடி நான் போட்ட ஃபண்டு தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் வரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இதோட அப் ட்ரெண்ட் வந்து இருக்கும். அதாவது இப்போ லாஸ்ட்டாக ரீச் ஆகுனா 52,000 டாலருக்கு மேலே 58,000 டாலர் வரலும் ரீச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்செலாம் விட கண்டிப்பாக, அதாவது ஹால் டைம் ஆகி பார்த்திங்கன்னா உங்களுக்கு
64,000 வருது உங்களுக்கு. ஓகே கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா 64,800 அந்த ரேட்டுக்கிட்ட வருது. ஸோ அந்த ஹால் டைம் ஐயோட அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மந்த் எண்ட்லேயோ இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்லேயோ கண்டிப்பாக வரும். இந்த மந்த்து கண்டிப்பாக ஒரு $58,000 வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நான் சில காயின்ஸ் சொல்கிறேன், என்ன மாதிரியான காயின்ஸ் வாங்கலாம் அப்படின்னா நான் சிஹெச்ஆர் வாங்கலாம், சாண்ட் வாங்கலாம், ஓகேயா, கேஎம்டி வாங்கலாம், ஓகே. ஸோ இந்த சிஎம்பி கம்ப்யூட்டர் காயின் வாங்கலாம், COMPன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரியான காயின்ஸ்லாம் வாங்கலாம். எனக்கு சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் வந்து கொஞ்சம் எனக்கு டீட்டெயிலாக வந்து காட்ட முடியல. ஓகேயா, ஸோ இந்த சார்ட் வந்து உங்களுக்கு சிஸ்டமில் காட்டினது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஜிபி, என்ஜின் காயின், WRX இதெல்லாமே வந்து இன்றைக்கி ரேட்டில் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஏடிஏவும் கூட வாங்கலாம், ஏடிஏ கொஞ்சம் டவுன் ஆனதும் வாங்கினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஏன்னா ஹால் டைம் ஹைலாம் தொட்டிருக்கு ஏடிஏ, அதனால் கொஞ்சம் கம்மியாக வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேட்டிக் தாராளமாக இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வாங்கலாம். ஓகேயா, ஸோ இந்த காயின்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா WRX மேட்டிக் வாங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFT ரொம்ப கம்மியாக இருக்குது, CHR ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த காயின்லாம் வாங்கி வச்சு அதிகபட்சம் நான் சொன்ன மாதிரி ஒரு 10-15 நாள் ஒரு நல்ல பீக் வரும்போது வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேயா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு வந்து கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேயா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.